வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணி வெட்டிக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தண்ணி வெட்டிக்கான ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கிறோம், அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். முதல் வினா, அசல் 46,000. ஓகே, அசல் 46,000. ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வெட்டி மூலம் கிடைத்த மொத்த தொகை 52,440. ஸோ வட்டி வீதத்தை கேட்டிருக்காங்க. இவ்வளோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். இப்போ ஒரு ஆண்டு 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள், நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம வந்து வட்டி கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆறு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஆண்டு 9 மாதங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்தருங்க, ஒரு ஆண்டில் 12 மாதம், அதனால தான் கீழே 12 போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டு 9 மாதம், அதை தான் இப்படி போட்டிருக்காங்க. இதை நீ இப்போ நீங்கள் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 ஐயும் 12 ஐயும் 3 அடிங்க, 3 9 4 12, அதான் 3/4. இதை நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்க, தகபினமாக மாற்றிக்கிறாங்க கலப்பு பின்னத்தை. ஸோ 4 4 4 3 7/4 வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் காலம் அப்படிங்கிற வர இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னா 7/4 போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வட்டி கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அசல் தெரியும், மொத்த தொகை தெரியும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா a = i + p நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் வட்டி கண்டுபிடிச்சலாம். அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது பாருங்க, i = PNR/100. ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 6 வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது, 8% அப்படின்னு வருது. ஓகேவா, நீங்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடியது இந்த சம்பளம் என்னன்னா 1 ஆண்டு 9 மாதம், அதை எப்படி போடணுங்கிறத நாங்கள் கொடுத்துட்டோம். ஓகே பார்க்கலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்க, ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, இது என்ன வித்தியாசமான இந்த சம் பார்த்தோம்னா, முன்னாடிலாம் வந்து அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துருவாங்க. நம்ம மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், தனி வட்டி கிடைச்சிரும். ஸோ அந்த தனி வட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, தனி வட்டியை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் தெரியாது. ஓகே, அசல் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வட்டியை கண்டுபிடிச்சு இதுலேருந்து இதுக்கு ஒரு அந்த அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா, அதாவது இங்கே பாருங்கள், இதில் தனி வட்டியும் தெரியாது அசலும் தெரியாது. அப்போ ரெண்டு டேட்டா தெரியாமல் நம்ம எப்படி சம் போட முடியும், முன்னாடிலாம் ஒரு டேட்டா தான் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ இங்கே ரெண்டு டேட்டா தெரியாமல் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த சம் நல்லா வாசிச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி போடணும்னா, இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், p = 100a/p 100+n×r, அவ்வளோதான் இது ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன டேட்டாஸ் தெரியும், ஏ தெரியும் 10,050, என் தெரியும் 5 ஆண்டு, ஆர் நம்மளுக்கு தெரியும் 10%, அவ்வளோதான். இல்லை சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வரப்போகுது, 6,700 வந்துடும். புரியுதா, இங்கே வந்து அசலும் தெரியாது தனி வட்டியும் தெரியாது. அப்போ ரெண்டு டேட்டா தெரியாதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம், p = 100a/100+n×r. எல்லா டேட்டாஸ் தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அசல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.